ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக ஆண்டவர் எப்படியாயினும் ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசத்துக்கு கட்டளையிடுவாராக ஊழியர்கள் உள்ளத்தில் வருகிற பத்து ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவார் இந்த உலகத்தில் ஏராளமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் நோய்கிருமிகளும் அழிவுகளும் ஏராளம் வந்து கொண்டே இருக்கிறது எப்படியாயினும் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கிருபை நிமித்த இறக்கத்தை நிமித்தம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஜெபம் அனுபவம் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கொடுக்குற என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய எழுப்புதலை சபைகளுக்குள்ளே கொண்டு வர ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை பார்க்கும்போது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் இருப்பான் நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் கவனியங்கள் கற்பனைகளை முதலாவது பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது அதை கை கொள்ளணும் மூன்றாவது அவரிடத்தில் அன்பாயிருக்கணும் நான்காவது என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாமனிடத்திலும் இருப்பான் அப்பொழுது நானும் அவனில் இருந்த அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கற்று சொல்லுகிறார் இந்த மெய் தெய்வத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் வேதத்தை வாசிக்கும்போது வெறும் ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது வெறும் வாக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடாது தேடிக்கொண்டிருக்க கூடாது கற்பனை என்ன சொல்லியிருக்கிறது நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவன்றைக்கு என்னோடு கூட என்ன பேசுகிறார் இவைகளை நாம் கவனிக்க வேண்டும் சிட்டி ஸ்டட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் அவருக்கு ஏராளம் பணம் இருந்தது எல்லாவற்றையும் விற்று ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு விசுவாசத்தோடு அவர் ஊழியத்துக்கு வந்தார் அவர் வயதான காலத்திலேயும் வேதத்தை வாசிக்கும் போது கண் தெரியாது விளக்கை கொளுத்தி வைத்து வாசித்து கொண்டே இருப்பாராம் அப்பொழுது அவரிடத்தில் கேட்ட கேள்வி என்ன ஐயா உங்களுக்கு சரியாக கண் தெரியவில்லையே இல்லையே வேதத்தை வாசிக்கிறீர்களே எதையோ தேடிக்கொண்டிருக்கிறீர்களே என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொல்லுவாராம் நான் கை கொள்ள வேண்டிய ஆண்டோருடைய கற்பனை ஏதாவது இருக்கிறதா அதைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவார் இன்றைக்கு மக்கள் எங்கே வாக்குத்தத்துவ வசனம் இருக்கிறது எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது எங்கே கிருவை உள்ள வசனங்கள் கிருவை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய வசனங்களை நாம் படிக்காமல் வெறும் கதையை படித்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் வேத புஸ்தகத்தை அவர்கள் தங்களுக்கு விளங்காத பகுதிகளை திருப்பி விடுவார்கள் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை வசனம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தை என்று நாம் உணர்வோமே ஆனால் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை படிக்க ஆசைப்படுவோம் இது தேவனுடைய வார்த்தை என்று நீ விசுவாசிக்காவிட்டால் எப்படி நீ அதை வாசிக்க முற்படுவாய் இது ஆண்டவரால் உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை கற்பனைகள் சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டு நான் வந்தேன் தன் வாழ்க்கையில் அவரை பிடித்து அவரை விசாரித்து எப்படி நீ இந்த ஊருக்கு வந்தாய் என்று கேட்டபோது அவர் ஐயா ஆண்டவருடைய வார்த்தை நேற்று மின்மென்றும் மாறாதது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தையோ இந்த வார்த்தையுள்ள ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது இந்த வார்த்தையை நம்பி தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் எந்த மனுஷனையும் நம்பியோ யாரோ எனக்கு பணம் கொடுக்குறார் என்று நம்பி நான் வரவில்லை என் வாழ்நாள் முழுவதிலும் இந்த ஆண்டவர் தான் என்னை நடத்தி வருகிறார் என்று விசுவாசத்தோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் நான் இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னாராம் வார்த்தை வார்த்தைதான் அதை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருக்க வேண்டும் நான் ஆண்டவரையும் இடத்தில் இருக்கிறேன் நீர் எனக்கு இதை செய்தீர் அதை செய்தீர் என்று சொல்வதை விட ஆண்டருடைய வசனத்தை பெற்று அவர் மேல் இருக்க வேண்டும் மெய்யாகவே இயேசு நம்மில் முதலாவது அன்பு கூர்ந்திருக்கிறார் நாம் அவரிடத்தில் இருக்கிறோமா இயேசு அதைத்தான் விரும்புகிறார் பேதுருவை பார்த்து கேட்டார் பேதுருவே நீ நீ என்னிடத்தில் என்னிடத்தில் பிரச்சனை வந்தவுடன் என்னை விட்டு போய்விட்டாயே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா நீ வெறும் பொருட்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா பிடிக்க போய்விட்டாயே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் பிதாமனிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் அப்பொழுது அவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார் இந்த தெய்வத்தை சந்திக்கும் தான் ஒரு மனிதனுக்குள்ளே எழுப்புதல் வருகிறது சபை அவரை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும் சபை மெய்யாகவே தேவனை சந்திக்கணும் உன் வாழ்க்கையில் எழுப்புதல் வேணுமா தேவனை சந்திக்கிற அனுபவம் உனக்கு வேண்டும் அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என் வாழ்க்கையில் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்ட நான் வேதத்தை சிறுவயதிலிருந்தே படித்து ஒழுங்காக சடங்குகளை ரிலீஜியஸ் டியூட்டிஸ் எல்லாம் செய்தாலும் ஒருநாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்னை உணர்த்தினார் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த வார்த்தை அந்த ஆவியானவர் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருந்த தாசன் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அவர் அந்த வார்த்தையை பேசின போது என்னால் அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியலை ஒரே உள்ளத்துக்குள்ள ஒரு ஆவியானவருடைய கிரியை எழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து ஒரு தீர்மானம் ஆண்டோர் சன்னிதானத்தில் இன்றைக்கு இந்த ஆண்டவர் என் உள்ளத்தில் வர வேண்டும் என்று அவரை ஏற்றுக்கொண்ட போது அவர் என் உள்ளத்தில் வந்தார் அதிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறிற்று என்னில் எல்லா பாரமும் மாறிற்று எல்லா தீங்கும் மாறிட்டு பாவங்கள் மாறிட்டு இருந்த தவறான குணங்கள் எல்லாம் மாறிட்டு என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டார் அவர் என்னில் வந்தபோது அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் இந்த ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் சிறு நான் அவரை தேடினேன் ஆனால் அந்த நாள் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தின நாள் அதை மறக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர வேண்டும் அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவது தான் ஒரு எழுப்புதல் பழைய ஆண்டவர் தன்னை அநேகருக்கு வெளிப்படுத்தினார் ஆபிரகாம் வீட்டிலே வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த போது தேவன் வந்தார் அவன் வீட்டில் வந்து அவனோடு கூட உட்கார்ந்திருந்தார் அவன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டார் அவர் தன்னை வெளிப்படுத்தி ஆபரகாமோடு பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும் ஆதியாவும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கத்த மம்ரேயின் போ சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலிலே உஷ்ணமான வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம் தேவன் தன்னை அவனுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது தொண்ணூற்றி ஒம்போது வயதிலே அவனுக்கு தரிசனமாகி நீ உத்தமாய் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு என்று பேசி நான் உனக்கு சர்வ தேவன் என்பதை நீ அறிவாய் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினார் இந்த இடத்தில் அவனுடைய வீட்டுக்கு வருகிறார் தேவன் நல்லவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறார் மனிதனை உண்டாக்கின நாள் கொண்டு மனிதனை சந்திப்பதே அவருடைய வாழ்க்கையின் பேராவல் ஆதாமும் ஏவாழும் அந்த சிலாக்கியத்தை இழந்து போன போது அந்த சிலாக்கியத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மறுபடியும் தேவ சமூகத்தில் நாம் வருவதற்கு அவரை சந்திப்பதற்குரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் அவருடைய சமூகம்தான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம் பேரின்பம் அவரை சந்திப்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களை நம்ம பார்க்கும்போது ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் ஞானசான் எடுத்தேன் அபிஷேகம் பெற்றேன் சர்ச்சைக்கு போகிறேன் காணிக்க கொடுக்குறேன் ஊழியத்தில் ஏதோ ஈடுபாடு கொள்ளுகிறேன் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஆழமாய் சந்தித்த அந்த அனுபவங்களை விட்டுவிட்டு பேரளவுக்கு ஜனங்கள் இருக்கிறார்களே தவிர தேவனை சந்திக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவர் என்னோடு பேச வேண்டும் என்கிற அந்த ஆழமான அனுபவங்கள் இல்லாமல் மேற்பரப்பான அனுபவத்தோடு ஓடிக்கொண்டிருப்பதனால்தான் எழுப்புதலை காண முடியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யணும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய கார்ட் செய்வார் உங்களை சந்திப்பார் சில நேரத்தில் உனக்கு சில எண்ணங்கள் வந்தாலும் அப்படியே விட்டுவிடுகிறாய் உன்னுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வாய் போய்கொண்டே இருக்கிறது சில நேரம் உற்சாகமாக இருக்கிறார் சில நேரம் உற்சாகம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உன்னோடு கூட பேசணும் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் இயேசு பிதாவினால் அந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் அவருடைய வார்த்தை அவரோடு கூட இருந்தது அவரை அளவில்லாமல் தேவன் அவரை நிரப்பியிருந்தார் பிதா எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார் என்ற வார்த்தைகள் ஆழமாய் பேசினார் இன்றைக்கும் வாழ்க்கையில் தேவை நீ அனுப்பப்பட்ட மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன் அளவில்லாமல் ஆவியைப் பெற்ற ஒரு மனுஷன் தேவன் உன்னை நம்பி சில காரியங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் தேவனிடத்திலிருந்து பெற்ற இருக்க வேண்டும் நீனாக எதையோ ஆரம்பித்து எதையோ செய்வதல்ல தேவனால் அனுப்பப்பட்டாயா தேவன் உனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா அப்போ சுனா பரிசுத்த பவுல் சொல்லுங்கன்னா நான் தேவனிடத்தில் பெற்ற இந்த ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் ஓ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர் தம்முடைய கிருவையை அனுப்புவாராக ஷியாம்பா கராபா உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இந்த நாட்களில் அவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த சந்திப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் புதியற்பாட்டில் ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்த பின்பு சிலரை சந்திக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் எம்மாவூர் சீஷர்கள் லூக்கா இருபத்தி நாலு பதினஞ்சு பதினாறாம் வசனத்தை வாசிக்கும்போது இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார் ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்த பின்பு அடிக்கடி சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் மூன்றை ஆண்டு காலம் அவரோடு கூட நடந்த பின்பு அவர் மறித்து உயிரோடு எழும்பின பின்பு எட்டு நாளைக்கு ஒரு முறை தான் அவர்களோடு சில நேரம் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு சந்தேகம் அவர்களுக்கு பயம் அவர்கள் நடந்த காரியங்களை நம்ப முடியவில்லை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் அவர் உங்களை சந்திப்பார் இந்த எம்மாவூர் சீஷர்களை சந்திக்கிறத பார்க்குறோம் அவர் அவங்களோட பேசிக்கிட்டே போகிறார் ஒரு எட்டு மைல் தூரம் பேசிகிட்டே போகிறார் பாருங்கள் அவர்களோடு வேத வாக்கியங்களை அவர் எடுத்து உரைக்கிறார் தம்மை பற்றிய வேத வாக்கியங்களை அவர் பேசின போது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது ஆண்டவர் பேசின போது அவருடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களில் அப்படியே எரிந்து கொண்டிருந்தது அதான் எழுப்புதல் கடைகளில் இறைச்சி மட்டன் சிக்கன் இதெல்லாம் வெட்டி தொங்க விட்டுருப்பான் அது பக்கத்தில் போனாலே நாத்தம் எடுக்கும் அரிசியாக வெட்டி போட்டிருப்பான் ஆனால் அதே இறைச்சியை எடுத்து ஒரு தளலில் போட்டு அதை வேக வச்சா அதுலேருந்து வர்ற வாசம் அதிலேருந்து வர்ற அந்த தளலில் பட்ட பின்பு அதுக்குள்ளே வருகிற அந்த வாசனை மக்களை எவ்வளவாய் கவர்ந்து கொழுகிறது வாழ்க்கையிலும் ஆண்டருடைய வார்த்தை உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எரிகிற தன்மை உள்ளதாய் அது உன்னை இழுக்கக்கூடிய சக்தி உள்ளதாய் இருக்கும்போது தான் எழுப்புதல் ஒரு ஆண்டவர் பேசிக்கிட்டே போகிறார் அவங்க கண்களை திறக்கிறார் அவங்களோட உட்கார்ந்திருக்கிறார் தம்மை வெளிப்படுத்தினார் உனக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவது தான் ஒரு பெரிய எழுப்புதல் வாழ்க்கையில் அந்த எழுப்புதல் வரணும்ங்கிற வாஞ்சி உனக்கு தான் ஆண்டவர் உன்னை ஆச்சரியமாக உன்னை நடத்தி உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது மதில் நான் மறியாள் ஆண்டவரை தேடி போகிறாள் அவரை காணும் அவர் சரீரத்தை காணும் வெறும் கல்லறையை பார்க்குறா வெறும் தூதர்களை பார்க்குறா அங்கு மிங்கு ஓடுகிறாள் ஆனால் அவள் விடவே இல்லை அவளுக்கு ஆண்டவரை பார்க்காம தூக்கமே வரல காலையிலே எழும்பிட்டா ஓடி வருகிறா அப்படியே உள்ளத்தின் ஆசை வாஞ்சை அவன் யார் ஏழு பிசாசு அவளுக்கு இருந்தது ஏழு பிசாசு அவளிடத்திலிருந்து இயேசு துரத்தினார் அந்த பிசாசு அவளை வேதனைப்படுத்தி அவளை சித்திரவதை செய்திருக்கும் நிம்மதியற்றவளாய் வாழ்ந்தவளை விடுவித்தவர் இயேசு அந்த இயேசு பார்க்கணும் அந்த இயேசு தனக்கு வெளிப்படணும் அவரை உயிரோடு பார்க்கணும் அவர் எங்கே அவருடைய சரீரத்தை காணுமே உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தேடுகிற அந்த அனுபவம் இந்த நாளில் வரட்டும் கத்த தம்மை வெளிப்படுத்தட்டும் கை உயர்த்தி ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தும் ஐயா உமோடு கூட நாங்கள் உறவாடணும் அடுவரே இது எங்களை கூப்பிடணும் பேசணும் உயிர்ப்பிக்கணும் ஒரு சின்ன சாமுவேலுக்கு உண்மை வெளிப்படுத்தினீரப்பா சாமுவேலை சாமுவேலை என்று கூப்பிட்டீரே எவ்வளோ பெரிய தெய்வம் நீர் உங்களுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் அந்நாட்களில் இல்லாத போது ஒரு சிறிய சாமுவேலை தேடி வந்தீரே இந்த நாளிலேயும் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்த உள்ள மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கிறீர் நீ இறங்கி எப்படி எப்படியாயினும் உடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துகிறார் அப்போது சில ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கூ சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அடுத்த வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் பவுலை ஆண்டவர் சந்தித்தார் வெளிப்படுத்தினார் நீ யார் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியம் ஆண்டவரை யார் என்று நீ அறிந்து கொள்ளணும் ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும் மரியாதை அதைத்தான் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்த போது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய் அவர் அங்குள்ள வேலைக்காரரை பார்த்து நீங்கள் தண்ணீரை மொண்டு இந்த கச்சாடிகள் நிரப்புங்கள்னு சொன்னார் நிரப்பின பின்பு அதை எடுத்துக்கொண்டு பந்தய விசாரணைக்காரனுக்கு கொடு என்று சொல்லிவிட்டார் அந்த கச்சாடியை தண்ணீர் நிரப்புனவங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கல எப்படி இது எப்படி இருக்கும் தண்ணியை தானே நாங்கள் கொடுத்தோம் தண்ணியை தானே நாங்கள் கிணத்துலேருந்து மொண்டு கொண்டு வந்து இங்கே ஊற்றுனோம் இதை கொண்டு பந்து விசாரணைக்கானது எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி கேட்கலை அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போதும் அந்த தண்ணீரை அவர் சிறப்புள்ள ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றுவது அவருடைய வேலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போதும் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலாக காண முடியும் அவர் என்ன சொல்லுகிறார் உனக்கு புரிய முடியாத காரியத்தை அவர் சொல்லலாம் நீ செய்துட்டா ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் ரோட்டில் அங்கெங்குமா ராத்திரியும் பகலாம் அலைஞ்சி வீடை தேடிகிட்டே இருக்கும்போது ஒருத்தரும் கொடுக்கல வீடு ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறேன் இந்த வீட்டை தான் உனக்கு கொடுக்க போகிறேன் போய் அதை கை வச்சு ஜோம் பண்ணும் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை காம்பவுண்ட் வாழை தாண்டி உள்ளே போய் கை வச்சு நான் ஜோம் பண்ண போது அந்த வீட்டை அந்த வீட்டு ஓனர் சபைக்கு கொடுக்கவே மாட்டார் மூணு வருஷமாக அந்த வீட்டை பூட்டி வைத்திருந்தார் நடக்காத சம்பவம் ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்த போது அந்த வீடு கிடைத்தது சபை ஆரம்பிக்க முடிந்தது வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அது செய் ஒரு முறை ஒரு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி விட்டேன் நோட்டீஸ்லாம் அடித்து ஒட்டியாச்சு அவங்க முதல்ல தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்த பட்டணம் முழுவதும் நோட்டீஸ் ஒட்டியாச்சு இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் படுத்திருந்த ஆண்ட சொன்ன அந்த இடத்துல போய் நீ நட ஏழு தடவை அந்த இடத்த சுற்றி நட காடு கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கும் பாம்பெல்லாம் இருக்கும் ஆனாலும் பயப்படலை மாலை ஆறு மணிக்கு போய் அந்த இடத்துல ஏழு தடவை சுற்றி நடந்துட்டு அடுத்த நாள் போனேன் அந்த ஆளை ஆளைப்பாக்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் வீட்டை போய் கதவை தட்டினேன் கதவை தட்டினவுன்னு அவர் ஒரு வார்த்தை பேசலை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சார் பெர்மிஷன் லெட்டரை கொண்டு கொடுத்துட்டார் ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும் அதனால் நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தால் ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆச்சரியமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஆண்டவர் தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் என்ன சொல்லுகிறார் அதற்காக காத்திருங்கள் அவருடைய சந்திப்பு சவலோடு கூட அந்த சந்திப்பு வந்தபோது அந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை தேவனை சந்திப்பதின் மூலமாய் நமக்கு வரும் ஆசீர்வாதங்களை கவனிப்போம் ஏசை ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஆண்டவும் உயரமும் உன்னதமான மேல் வீட்டிற்க கண்டேன் தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது ஏசையா ஒரு தரிசனத்தை கண்டார் அந்த தரிசனத்தை கண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக ஆச்சரியமான காரியத்தை நாம் பார்க்குறோம் என்ன நடந்தது தைரியமாக அவரால் சாட்சி பகர முடிந்தது சபுல் சந்திக்கப்பட்ட பின்பு தைரியமாக இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்குறான் பாருங்க அதுதான் ஆண்டவருடைய சந்திப்பு உனக்கு ஒரு விசேஷத்தை தைரியத்தை கொடுக்கும் தைரியமாக சாட்சி கொடுப்பா யாராக இருந்தாலும் பரவாயில்ல தைரியமாக சாட்சி கொடுக்க ஆண்டவர் கிருப்பை கொடுப்பார் ஏசையா ஆறு ஏழை வாசிக்கும்போது ஏசாயா ஆண்டவரை சந்தித்த பின்பு அவனுடைய அசுத்த உதடுகளை தொட்டு அவன் அக்கிரமம் நீங்கி அவனுடைய கட்டுகள் பாரம் அவைகளெல்லாம் அவனை விட்டு மாறிட்டு ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மாற்றுகிறார் பாருங்க அவரை சந்தித்தாலே போதும் யோசுவாயினும் பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் வலது பக்கத்தில் சாத்தான் அவரை குற்றப்படுத்தி அவன் அழுக்கு வஸ்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவர் இந்த அழுக்கு வஸ்திரத்தையும் அக்கிரமத்தையும் அவனை விட்டு மாற்றினது போல மாற்றுகிற ஒரு அனுபவத்தை நீ பார்ப்பாய் புதிய இடங்களுக்கு ஊழியம் செய்ய உன்னை அனுப்புவார் ஏசாயா ஆண்டவரே நான் எங்கே போகணும் எந்த இடத்துக்கு நான் போகணும் யாரை நான் அனுப்புவே என்கிற சத்தம் வருகிறது ஆண்டவர் அவனை புதிய ஊழியங்களுக்குள்ள புதிய தரிசனங்களுக்குள்ள நடத்துவது போல உன் வாழ்க்கையில் உன்னை ஆண்டவர் நடத்துவார் அவன் ஏறிட்டு பார்த்தபோது சிங்காசனம் சேராபீன்கள் ஆவிக்குரிய ஒரு ஆராதனையை அவன் பார்க்கறது போல் உன் வாழ்க்கையில் தெய்வத்தை காண முடியும் சிங்காசனத்தை பார்க்க முடியும் ஆவிக்குரிய ஆராதனைகளை உன் வாழ்க்கையில் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் இசைக்கியா வியாதிப்பட்டு இருந்தபோது ஏசாயா போய் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவன் சுகமாகி வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததை பார்க்குறான் சூரியனுடைய அந்த பாகை பத்து பாகை பின்னிட்டு போகத்தக்கதான அற்புதங்கள் நடந்தது அவன் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பையும் அவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி அழகாக தீர்க்கதர்சனம் உரைக்கிறான் அவனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை சந்தித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை காண முடியும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் கங்களி மூடி ஜோமனு பண்ணுவோமா பசுத்த பிதாவே உங்களுடைய வல்லமை உள்ள கரம் இந்த நாளில் இறங்கி வரட்டும் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் உம்முடைய தரிசனங்களை காண உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சந்திப்பு தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் நீ எங்கள் நடுவே உலாவி வர விரும்புகிறீர் பேச விரும்புகிறீர் எங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன் இந்த நாட்கள் பெரிய காரியங்களை செய்யும் உடைய நாமத்தை மைமைப்படுத்தும் ஆசீர்வதியும் கிருபை கூட இருப்பதாக அதிகமான கிருபையை நீர் தருவீராக உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக பிதாவே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சிகள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே